இன்றைய நிகழ்வில் தேசிய கல்வியாளர் ஆச்சாரியா பரசுராம் சதுர்வேதி அவர்களை நினைவு கூறுவோம். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாலியா மாவட்டத்தில் ஜவாகி என்ற கிராமத்தில் 1894 ஜூலை மாதம் 25 பிறந்தார். இவர் துறவிகள் மரபின் மிகவும் அதிகாரப்பூர்வமான அறிஞராக கருதப்படுகிறார். இந்திய நாடு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த காலத்தில் இந்தியாவின் நாகரிக கருத்துக்களுக்கு இவர் புத்துயிரூட்டினார். அலகாபாத் மற்றும் வாரணாசி பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்ற பரசுராம் தொழில் முறையில் வழக்குரைஞரானாலும் இவர் ஆன்மீக இலக்கியங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். சம்ஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் பல வட்டார வழக்குகளில் புலமை பெற்று விளங்கினார். சுயசிந்தனை, இலக்கியங்களில் பரிணாம வளர்ச்சி கொள்கை ஆகியவற்றின் ஆதரவாளராகவும் விளங்கினார். மனித சமூகத்தின் நலனுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். இவருடைய புத்தகங்களான பாரத இலக்கியங்களில் பண்பாட்டுத் தடங்கள், இது துறவி இலக்கியங்கள் அறிமுகம் ஆகிய நூல்களில் இவர் சனாதன பிரிவைச் சேர்ந்த துறவிகளுக்கு முக்கிய இடத்தினை கொடுத்தார். அதை போன்று சூஃபிக்கள் மற்றும் சுகுண வழிபாடு செய்பவர்கள் இந்நிர்குண பக்தி நெறியாளர்கள் நற்பக்தியாளர்கள் ஜனகம் ஜோக்தாஸ் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் இடமளித்தார். பரசுராம் அவர்கள் எழுதிய வட இந்திய துறவி பரம்பரை என்ற நூலில் மகாத்மா காந்தியடிகளை அந்த பரம்பரையின் கடைசி துறவி என்று இவர் குறிப்பிட்டுள்ளார். ஆச்சாரியா பரசுராம் சதுர்வேதி 1979 ஜனவரி மாதம் 3 மறைந்தார். இவருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக உப்பு சத்தியாகிரகத்தில் தீவிரமாக ஈடுபட்ட சிறிதேவ் சுமன் அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் 1915 மே மாதம் 15 உத்தராகண்ட் மாநிலத்தில் தெஹ்ரி கர்வால் என்னும் ஊரில் பிறந்தார். சிறிதேவ் சுமன் அவர்கள் 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். இவர் 1936 லோக் பரிஷத் குழுவின் உறுப்பினராகவும் விளங்கினார். வளமான எழுத்தாற்றல் கொண்ட இவர் தெஹ்ரி கர்வால் மாநிலத்தின் சமுதாய அரசியல் பிரச்சனைகளை பற்றியும் எழுதி வந்தார். 1942 தேவ்சுமன் கர்வால் பகுதியில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்றார். அதற்காக 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1943 டிசம்பர் 13 மீண்டும் இவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அந்த சிறையிலேயே 1944 ஜூலை 25 உயிர் துறந்தார். இந்த வீர தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நம் நிகழ்வில் அடுத்ததாக 1996 ஜூலை மாதம் 25 உயிர் நீத்த தேசப்பற்றாளர் எம் அழகப்பா மாணிக்கவேலு நாயக்கர் அவர்களை நினைவு கூறுவோம். எம் ஏ மாணிக்கவேலு 1896 டிசம்பர் மாதம் 14 பிறந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்த கட்சியான சுயராஜ்ய கட்சியின் உறுப்பினரான இவர் சென்னை மாகாண சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். சென்னை மாகாண சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1926 முதல் 1937 வரையிலும் செயல்பட்டார். இந்திய விடுதலைக்கு பிறகு மாணிக்கவேலு அவர்கள் தன்னுரிமை கட்சியை தொடங்கி சென்னை மாகாண வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். இவர் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் 1962 முதல் 64 வரையிலும் உறுப்பினராக இருந்தார். 1964 முதல் 1970 வரையிலும் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்தார். மாணிக்கவேலு அவர்கள் 1996 தாம் இறக்கும் வரையில் இந்த நாட்டுக்காகவே பாடுபட்டார். இந்த மாபெரும் இந்தியருக்கு நாம் புகழஞ்சலி செலுத்துவோம். அடுத்ததாக மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஹிரிடேஷா இசுல்கான், லோடி லால், துலாரிலால் ஆகிய 3 தியாகிகளையும் நாம் நினைவு கூறுவோம். இவர்கள் மூவரும் 1857 நடைபெற்ற முதல் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர்களாவர். இவர்கள் மூவரும் பிரிட்டிஷ் படை வீரர்களோடு ஏற்பட்ட மோதலில் தேச துரோகம் மற்றும் கலகம் விளைவித்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டார்கள். ஹிரிடேஷா யுஜுல்கான், லோடி இலால், துலாரிலால் ஆகிய மூவரும் 1857 ஜூலை மாதம் 25 தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த வீர தியாகிகளுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.